உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சொசைட்டில மதிப்பும் மரியாதையும் இருக்கிற செல்வாக்கான ஆளுங்க அவங்க. வீட்டுக்குள்ள போலீஸ் வர்றதே பிரஸ்டீஜ் இஷ்யூவா பாக்குறவங்க அவங்க. அதுல எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்ல அன்பு. என்ன ஹே, அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அவங்க ஒண்ணும் போலீஸை பார்த்தா டென்ஷன் ஆகிற ஆளுங்களா இல்ல. நிறைய டைம் ஸ்டேஷன்லாம் போயிருக்காங்க. கார்த்திக் ரெண்டு தடவை போலீஸ் பிடிச்சதுக்கு காரணமே அந்த வினய் தான். லாஸ்ட் டைம் கார்த்திக் மித்ரா அவ கிட்னாப் பண்ணப்போ நேரா கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல போய் ஹெல்ப் கேட்டு நின்னுருக்கான். அப்பெல்லாம் இவன் ஃபேமிலியோட பிரஸ்டீஜ் பாதிக்கப்படலையா? அன்பு, உனக்கு ஏன் வினய் மேல இவ்வளவு வன்மம்? அவர் உன்னை போலீஸ்னு மதிக்கல, உனக்கு பயப்படல, அத உன்னால தாங்கிக்க முடியல அதானே? ஏய் மாயா, முட்டாள் மாதிரி பேசாத. நான் அப்படி நினைக்கிறாளா சொல்லு. பின்ன ஏன் அவர் மேல இவ்ளோ கோவம், இவ்ளோ வெறுப்பு? ஏனா அவன் தப்பு பண்ணிருக்கா மாயா? எதை வச்சு சொல்ற? வினய் ஃபேமிலியும் கார்த்திகும் மகாபலிபுரத்துல ஒரே ரெசார்ட்ல எதிரெதிர் ரூம்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அது தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. என்ன பேசுற அன்பு நீ? நம்ம எத்தனை தடவை ஹோட்டல்ல தங்கிருக்கோம், எல்லா தடவையும் எதிர் ரூம்ல யார் இருக்காங்க, பக்கத்து ரூம்ல யார் இருக்காங்க நமக்கு தெரியுமா என்ன? ஐயோ மாயா, உனக்கு புரியல, இது போலீஸ் இன்ஸ்டிங்க்ட். கண்டிப்பா வினய் ஏதோ நமக்கிட்ட மறைக்கிறான். உங்ககிட்ட? சரி ஓகே, என்கிட்ட மறைக்கிறான். இப்ப சொல்லு மாயா, அவன் எதுக்கு மூணு நாள் ரூம் போட்டு ஒரே நாள்ல, அதுவும் மிட் நைட்ல கிளம்பி திரும்பி வரணும்? இது என்ன வம்பா இருக்கு? அவங்களுக்கு என்ன வேலையோ? நீ கூட தான் கமிஷனரை பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு திடீர்னு வந்து சென்னைக்கு போகணும்னு சொன்னேன். நமக்கே இப்படி பிளான்ஸ் மாறும்போது, அவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ற ஃபேமிலி, 1000 கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாமே, உடனே தப்பு சொல்லிட முடியாதுல்ல? சரி, அப்படியே உன் லாஜிக் படி பார்த்தாலும் அவங்க ஒன்னும் ஊரை விட்டோ இல்ல நாட்டை விட்டோ ஓடி போலே. ரிசார்ட் காலி பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க. தப்பு பண்ணவங்க எப்படி அவ்வளவு கேஷுவலா இருப்பாங்க? மாயா, அவங்க கேஷுவலாவே இல்லைன்னு சொல்றேன். அது உன் கற்பனைன்னு நான் சொல்றேன். என்ன மாயா, உன் கிளையண்ட் நீ இவ்வளவு சப்போர்ட் பண்றியா? இதே மாதிரி நான் கேட்டா, நீ கேஸ முடிக்கிறதுக்காக யார் மேல வேணாலும் பழிய தூக்கி போடுவேன் அப்படிதானே? யோ இல்ல மாயா, எனக்கு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்க, கண்டிப்பா அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. மாயா இப்ப சொல்றேன், நீ இவ்வளவு பேசுறல, பாத்துக்கிட்டே இரு. அந்த வினய் தான் குற்றவாளின்னு தகுந்த ஆதாரத்தோட நிரூபிச்சு அவன் அரெஸ்ட் பண்ணி காட்டு. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காத அன்பு. அந்த குடும்பத்துக்கும் கார்த்திக் காணாம போனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. பாப்போமா? பாப்போம். என்ன மாயா, சவாலா? சவால் தான், பார்க்கலாம். அதையும் ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.